கோவை ஜோசாலு காஸ் கொள்ளை சம்பவம் திருட்டில் ஈடுபட்ட கணவன் மனைவி குறித்து பரபரப்பு தகவல்கள். கோவை காந்தபுரம் 100 அடி சாலையில் உள்ள ஜோசாலு காஸ் நகைக்கடையில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் குறித்து தற்பொழுது வரை காவல்துறை மேற்கொண்ட விசாரணையில் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர் தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியைச் சேர்ந்த பேருந்து ஓட்டுநர் விஜய் என்பதும், இவர் மனைவி நர்மதா இலங்கை தமிழர் அகதி, மனைவி நர்மதா வகுத்து கொடுத்த திட்டத்தின்படி விஜய் செயல்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது. மேலும் தருமபுரி பகுதியில் இவர்கள் சிறு சிறு திருட்டில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும், இந்நிலையில் தருமபுரி காவல்துறையினர் இருசக்கர வாகனம் திருட்டு வழக்கில் விஜயை தேடி ஆனைமலைக்கு சென்றுள்ளனர். அதேநேரம் கோவை ஜோசாலுகாஸ் கொள்ளை சம்பவம் தொடர்பாக தனிப்படை காவல்துறையினரும் ஆனைமலை சென்றுள்ளனர். தருமபுரி காவல்துறையினர் சென்றபோது கொள்ளையில் ஈடுபட்ட விஜய் மேற்கூரையை பிரித்து தப்பிச் சென்றுள்ளார். இந்நிலையில் அப்பொழுது அங்கு வீட்டிற்கு சென்று கோவை போலீசார் அவரது மனைவி நர்மதா மற்றும் அங்கிருந்த சுரேஷ் என்பவனை பிடித்து விசாரணை நடத்தினர். மேலும் அவரது மனைவி மட்டும் கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் நடத்திய விசாரணையில் விஜய் தருமபுரி பகுதியில் பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்ததாகவும், மேலும் சிறு சிறு திருட்டு வழக்குகளில் ஈடுபட்டதாகவும், முதல் முறையாக மிகப்பெரிய திருட்டில் தற்பொழுதுதான் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறியவர்கள், மேலும் மனைவி நர்மதா வகுத்துக் கொடுத்த திட்டத்தில்தான் நகைக்கடை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும், பின்னர் அங்கிருந்து விஜயின் சட்டைப்பையிலிருந்து டிக்கெட் வைத்து பொள்ளாச்சியிலிருந்து கோவைக்கு விஜய் வந்தது உறுதிப்படுத்திய காவல்துறையினர், கொலை நடந்த பகுதியிலிருந்து சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது அதில் விஜயின் உருவம் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் விஜய் குறித்து தகவலை காவல்துறையினர் சேகரித்தபோது அவர் ஏற்கனவே பழைய குற்றவாளி என்பது தெரியவந்துள்ளது. வெள்ளி, தங்கம், வைரம் திருடப்பட்டதாக நகைக்கடையில் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கொள்ளையடிக்கப்பட்ட நபர் விஜயின் மனைவியிடமிருந்து 3 கிலோ நகை மீட்கப்பட்டுள்ளது. விஜயை கைது செய்தால் மீதமுள்ள நகைகளும் மீட்கப்படும். மேலும் விஜயின் மீது அரூர் கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் 2 திருட்டு வழக்குகள், கோவை ஆர்எஸ்புரத்தில் 1 திருட்டு வழக்கு என 3 வழக்குகள் உள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கொள்ளை சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க அவர் மனைவி நர்மதா காரணம் என்று தடவியல் தொழில்நுட்பங்களில் விசாரணை செய்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவித்துள்ளனர். இந்த கொள்ளை சம்பவத்தில் நர்மதாவிற்கு பங்களிப்பு உள்ளது என்றும், விஜய் மனைவி நர்மதா மீது எந்தவிதமான வழக்கும் தற்போது வரை இல்லை, இதுவரை கொள்ளையன் விஜய் பணத்தை மட்டும் திருடியிருந்த நிலையில் தற்போது நகைகளை கொள்ளையடித்துள்ளான், இதுவரை விஜய் வெறும் 40,000 ரூபாய் திருடியிருந்த நிலையில் தற்போது கோடிக்கணக்கில் மதிப்புள்ள நகையை திருடியிருப்பது காவல்துறை தரப்பில் கூறப்பட்டது. மேலும் விஜய் விரைந்து கைது செய்யப்பட உள்ளார். இந்த ஜோசாலுகாஸ் கொள்ளை தொடர்பாக கோவை தனிப்படை போலீசார் அரூரில் விஜயை தேடி வருகின்றனர். திருடப்பட்ட நகைகள் மொத்தம் 4 கிலோ 600 கிராம் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலுடன்.